12th standard, chapter 3, theory of equations, example 3.5. Find the condition that the roots of cubic equation x cube plus ax squared plus bx plus c equal to 0 are in the ratio p is to q is to r. ஒரு சமன்பாடு கொடுத்து என்ற முப்படி சமன்பாட்டின் மூலங்கள் p is to q is to r என்ற விகிதத்தில் அமைய நிபந்தனையை கண்டிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ரூட்ஸ் வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, p is to q is to r கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ரேஷியோவில் இருந்தால் அதை நம்ம தனியாக எப்படி வெளியே எடுப்போம்னா, சம் ஸ்கேலரால் நம்ம மல்டிப்ளை பண்ணி அதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ p is to q is to r வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா, ஒரு ஸ்கேலரை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ அதை லாம்டான்னு அந்த ஸ்கேலரை வச்சுக்கிட்டிங்கன்னா ரூட்ஸ் வந்து லாம்டா பி கமா லாம்டா கியூ கமா லாம்டா ஆர், இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ரூட்ஸ், ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். அது ஏன் அப்படி எடுக்கணும்னா, அது ரேஷியோவில் இருக்கும், ரேஷியோவில் வந்து நம்ம வெளியே எடுக்கணும்னா சம் ஸ்கேலரால் நம்ம மல்டிப்ளை பண்ணி வெளியே எடுக்கணும். அப்போ இங்கே இந்த ஸ்கேலர் வந்து நான் லாம்டான்னு எடுத்துக்கிட்டேன், அதனால் நம்மளுக்கு கிடைச்ச ரூட்ஸ் வந்து லாம்டா இன்ட்டு பி லாம்டா கியூ அண்ட் லாம்டா ஆர். இப்போ இதில் நம்ம எப்பயும் போல் கிவன் ஈக்குவேஷனை வச்சு நம்ம சமேஷன் 1, சமேஷன் 2, சமேஷன் 3 கண்டுபிடிக்கலாம். இப்போ கிவன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கியூ ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்போ ஜென்ரல் இக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, ஏஎக்ஸ் கியூ ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. அதை வச்சு நம்ம சமேஷன் 1 ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ, சமேஷன் 2 ஈக்குவல் டு சி பை ஏ அண்ட் சமேஷன் 3 ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ நம்ம பார்த்துக்கோம். இப்போ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஏ எங்கே கொடுத்துருக்காங்க, செகண்ட் டேர்மில் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து பிஆ வருது, கான்ஸ்டன்ட் டேர்மாக வந்து சி வருது. அதனால் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ இங்கே என்ன எழுதிக்கணும்னா, இப்போ இங்கே ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா 1, ஸோ ஏக்கு பதில் 1. அடுத்து பி இருக்க வேண்டிய இடத்துல ஏ இருக்குது, அடுத்து சி இருக்க வேண்டிய இடத்துல பி இருக்குது, டி இருக்க வேண்டிய இடத்துல சி இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு அப்படியே நம்ம ஃபார்முலாலாம் சப்ஸ்டிட் பண்ணலாம். நம்ம ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதலாம், சமேஷன் 1. சமேஷன் 1 நம்மளுக்கு தெரியும், சம் ஆஃப் த ரூட்ஸ், நம்மளுக்கு என்னென்ன ரூட்ஸ், லாம்டா பி லாம்டா கியூ லாம்டா, அதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ லாம்டா பி ப்ளஸ் லாம்டா கியூ ப்ளஸ் லாம்டா ஆர், இதுதான் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ். இது எதுக்கு சம்னா, மைனஸ் டி பை ஏ, மைனஸ் டி பை ஏன்றது இங்கே இருக்கு. இப்போ மைனஸ் பி பை ஏ பார்த்தீங்கன்னா, இந்த பி இருக்கிறதுல இங்கே என்ன இருக்குது, ஏ இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகாமல் எழுதுங்க, மைனஸை போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு, மைனஸ் போட்டு இங்கே பி, இங்கே பி இருக்க வேண்டியதில் என்ன எடுத்தது ஏ இருக்குது. அப்போ இது எதுக்கு சமம்னா, மைனஸ் ஏக்கு சமம். அடுத்து சமேஷன் 2 எழுதலாம், சமேஷன் 2 ஈக்குவல் டு என்னது, ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டு ரெண்டு ரூட்ஸாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ ரெண்டு ரெண்டு ரூட்ஸ், அப்போ லாம்டா பி இன்ட்டு லாம்டா கியூ ப்ளஸ் லாம்டா பி இன்ட்டு லாம்டா ஆர் ப்ளஸ் அடுத்து வந்து லாம்டா கியூ இன்ட்டு லாம்டா ஆர். ஸோ இப்போ நம்ம எழுதிட்டோம், ரெண்டு ரெண்டு ரூட்ஸாக மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு எதுக்கு சமம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சி பை ஏக்கு சமம். இது எதுக்கு சமம், சி பை ஏ. அப்போ சீன்ற இடத்துல என்ன இருக்குங்க, பி இருக்குது. அப்போ இங்கே என்ன எழுதணும், தட் இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ. ஏ வந்து என்னது இங்கே உங்களுக்கு 1, அதனால் போட்டால் 1 தான் போடணும். ஏ இருக்கு என்ன இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கனால நீங்கள் பை 1 போட்டால் 1 தான், போடலைனால் 1 தான். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து சமேஷன் 3 எழுதலாம், சமேஷன் 3 என்னது, ரூட்ஸை வந்து 3 ரூட்ஸை எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு இருக்கிறது 3 ரூட்ஸ் தான். இப்போ லாம்டா பி லாம்டா கியூ லாம்டா ஆர். ஸோ இதை மல்டிப்ளை பண்ண இது எதுக்கு சமம்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டி மைனஸ் டி பை ஏக்கு சமம். மைனஸ் டி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா சி. அப்போ இங்கே நம்ம என்ன எழுதும், திஸ் இஸ் ஈக்குவல் டு சி. இது எதுக்கு சமம்னா சி கமா சமம், சி பை ஏ. ஏ வந்து 1 போட்டால் 1 தான், போடலாம் 1 தான். ஸோ நம்மளுக்கு இதுதான் கிடச்சிருக்கு, சமேஷன் 1 இருந்து மைனஸ் ஏ கிடச்சிருக்கு, சமேஷன் 2 இருந்து பி கிடச்சிருக்கு, சமேஷன்
3 லந்து minus c, நம்ம minus போடப் பார்க்கப் பிடாது, so minus c, minus c. இப்ப, இது வந்து first equation 1 வச்சுக்கோங்க, equation number 1, இது equation number 2 வச்சுக்கோங்க, இது equation number 3 வச்சுக்கோங்க, இப்ப, first equation லந்து என்ன கொண்டு வருப்பாயினாம், first equation என்னது, lambda p plus lambda q plus lambda r, இதை வந்து lambda வன் இங்கு காம் நடுத்துக்குங்க அப்பை உள்ள என்ன இருக்கும் p plus q plus r that is equal to minus a இருக்கும் இதந்து equation number 4 வச்சுக்குங்க equation number 4 இப்ப அடுத்து அடுத்து பார்த்தேன்னா, third equationல் அந்து from third equationல் அந்து, third equation என்னது lambda p into lambda q into lambda r இதில் அந்து, எதுக்கு சமோம் இதில் அந்து நமக்கு lambda q multiply பண்ணம்னா, lambda q p q r அதது, lambda into lambda into lambda lambda q P, Q, R. இதுக்கு எதுக்கு சமோம் நம்மலியிருந்தோ, minus C, third equation, minus C சமோம். So, first, இது வந்து fifth equationலில் விச்சுக்கோங்க. நான் என்ன செய்ப்பிறனா, fourth equationல கடைச் சான்சிர, கொண்டு பேண் fifthல சப்சிப்பனப் பார். Fourthல வந்து நம்மலுக்கு என்ன கொண்டு வந்திருக்கும்னா, lambda மல வேலையுங்க கொண்டு வந்திருக்கலாம். lambda equal to, இதுலது lambda வலி முழுசாக P plus Q plus R கொண்டு வந்துக்கலாம். இதைப் போய் நம்ம எதல சப்சிப் போனாம். 50 equationல சப்சிப் போனாம். இது வந்து 4th நுவிச்சுக்கோம். So, substitute 4 in 5. 4 என்னது நம்மலுக்கு 4ல வந்து lambda கடிச்சிருக்கு. 5 வந்து lambda cube R. 5 வந்து lambda cube P Q R is equal to minus C. இப்பு lambda அன்றுக்கில் மாய் சப்சிப் போனும். minus A by P plus Q plus R the whole cube into P Q R equal to minus C இங்கடைக்கும். படுத்து பார்த்தீர்கள் நான் இப்பு minus வந்து negative அப்படியதா இருக்கு ஏன் Q இன்றுன்னால் odd நபர்னால் அப்படி minus அப்படி மேண்டுனாவும் எல்லும் உள்ள என்ன கடைக்கும் a cube கடைக்கும் கீல வந்து p plus q plus r the whole cube கடைக்கும் into p q r equal to minus c அதன் minus நம்மலுக்கு என்ன இரும் positive இரண்டுடப்போம் term minus அருக்கனால் நம்மல் positive இரும் உள்ள என்ன கடைக்கும் நான் a cube into p q r கீல இருக்கு denominator opposite side கொண்டு போடுங்க c into p plus q plus r the whole cube இதுதான் நம்மலுக்கு தேவியான condition இப்பு conditionல பார்த்தேன்னா வெரும் coefficients மட்டுதான் நம்மல் கடைச்சிருக்கு பாருங்க p, q, r and a, b, c coefficients நன்றுக்கு சு நம்ம என்ன பண்ணி இருக்கும் பார்த்தேன்னா first என்ன பண்ணோம் first வந்து roots எல்லையிட்டோம் இது given equation வச்சு நம்ம வந்து summation 1, summation 2 எடுதிக்கிட்டோம் summation 3, 3 கண்டு பிடுச்சு, அது குறிய value கண்டு பிடுச்சு, அதுக்கு அப்புறா, அது 3 equation அடுத்தும், so first equation அந்து, lambda value கொண்டு வந்து, 4th equation வச்சுடும், அடுத்து வந்து, 5th equationல கொண்டு போய் நம்ம substitute பண்டும், 5th equation என்னன் கடைக்குதுனா, நமல்க்கு, lambda cube into pqr is equal to minus c கடைக்குது, அது வந்து 3rd equationல வந்து, நம்ம 5th equation கொண்டு வரா, அடுத்து இந்த 50 equationல lambda value கொண்டு போய் நம்ம substitute பண்ணி அதை simplify பண்ணி final answer நம்மக்கு கடைக்குது a cube into pqr is equal to c into p plus q plus r the whole cube கடைக்குது